இலங்கையில் பேருந்துகளில் பயணப்பைகளுக்கு தடை, அதிரடியாக நடைமுறை. இந்திய உளவுத்துறையின் புலிகள் மீள்வருகை எச்சரிக்கையால் விபரீதம். திடீரென ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்குள் புகுந்த மர்ம நபர்கள், தொலைபேசிகளில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஒளிப்பதிவு, பயந்து நடுங்கிய உறுப்பினர்கள். அஜித் ராஜபக்ஷ எம்பி பிரதி சபாநாயகராக தெரிவு. முதல் அமர்விலேயே மூக்குடைக்கப்பட்ட பிரதமர் ரணில். நாட்டில் மீண்டும் வெடித்தது போராட்டம், இன்றைய அமர்வுடன் சூடு பிடிக்கும் காலி முகத்திடல். பசிலின் ரகசிய விளையாட்டு ஆரம்பம். ஊவா மாகாண ஆளுநரின் புதல்வி, இங்கிலாந்தில் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி. நாடாளுமன்ற அவைக்கு சாணக்கியன் தலைமை தாங்குவதை தினேஷ் குணவர்த்தன தடுத்தாரா? நாடாளுமன்றில் கடும் தர்க்கம். பவுனியாவை வந்தடைந்த பொத்துவில் முதல் முள்ளிவாய்க்கால் வரை நடை பேரணி. இக்கட்டிலும் ஸ்ரீலங்காவை கைவிடாத இந்தியா, மக்களுக்கு உணவளிக்க செய்த பேருதவி. வன்முறையில் எரிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதில், 71 எம்பிக்களுக்கு புதிய வீடுகள். தமிழ் தார்மீக கடமையில் தவறாத யாழ் பல்கலை இன்றும் திரண்டு கண்ணீரோடு அஞ்சலி. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவ பெயர்ச்சி மழை ஆரம்பம். இலங்கையில் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தலாம் என இந்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக த ஹிந்து பத்திரிகை வெளியிட்ட தகவலை தொடர்ந்து, இலங்கையில் பயணிகள் சேவையில் ஈடுபடுகின்ற பேருந்துகளில் பயணப் பொதிகளை எடுத்துச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்தன இதனை தெரிவித்துள்ளார். பயணிகள் தமது பைகளை பொதிகள் வைக்கும் இடங்களில் வைக்காமல் அவற்றை தம்பசம் வைத்திருக்குமாறும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த எச்சரிக்கை தொடர்பில் மீண்டும் எங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பேருந்து ஊழியர்களுக்கு சங்கம் அறிவுறுத்தியுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். சந்தேகத்துக்கிடமான பொதிகள் மற்றும் பேருந்துகளில் செல்பவர்கள் தொடர்பில் காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும், பயணிகள் தங்களுடைய பாதுகாப்பையும் ஏனையவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யுமாறும் மீண்டும் அறிவுறுத்தப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் நாடெங்கினும் பொது இடங்களில் இராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளமையும் சந்தேகத்துக்கிடமானவர்கள் விசாரணை செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்துக்கு வந்த பார்வையாளர்கள் சிலர் தமது கையடக்க தொலைபேசிகளில் நாடாளுமன்றத்தை ஒளிப்பதிவு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சன்ன ஜெயசுமண மற்றும் பிரேமநாத் சி தொலவத்து ஆகியோர் கடும் தொனியில் சபாநாயகரிடம் தமது வாதங்களை முன்வைத்தனர். இது சம்பந்தமாக உடனே முடிவெடுக்குமாறும் அவர்கள் சபாநாயகருக்கு அறிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் அல்லாத சிலர் வந்து தங்களுடைய தொலைபேசி மூலமாக ஒளிப்பதிவு செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. ஆளும் கட்சியின் குழு கூட்டம் நடைபெற்ற குழு அறைக்கு அருகில் வந்து அதனையும் ஒளிப்பதிவு செய்தனர். இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு கருதி அவர்கள் யார் என்பதை உடனடியாக தேடி அறிந்து அவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கூறுகின்றேன் என சன்ன ஜெயசுமண தெரிவித்திருந்தார். இந்த பிரச்சினை காரணமாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கு அஞ்சுகின்றனர். கடுமையான சிக்கல்கள் மற்றும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். ஊடகவியலாளர்களுக்கு நாடாளுமன்ற அவை தொடர்பான செய்திகளை வெளியில் கொண்டு சென்று வெளியிடும் சந்தர்ப்பம் உள்ளது. நாங்கள் ஆளும் கட்சியின் குழு கூட்டம் முடிந்து வெளியில் வரும்போது சிறிய தொலைபேசி மூலம் வீடியோ எடுத்தனர். சாதாரணமாக பெரிய கேமராக்களில் எடுத்தால் பரவாயில்லை. அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் அனைத்து இடங்களிலும் இவ்வாறு வீடியோ பதிவு செய்ய முடியுமா என்பதை சபாநாயகர் அவர்களை தேடி அறியுங்கள். உயிர் அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இங்கு வருகை தந்துள்ளோம் என்று தெரிவித்து கடும் வாதங்களில் ஈடுபட்டனர். இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்த சபாநாயகர், நாங்கள் அதனை தேடி பார்க்கிறோம் என்று தெரிவித்தார். இதனிடையே நாடாளுமன்றத்திற்குள் செய்தி அளிப்பில் ஈடுபட்டிருந்த இரண்டு செய்தியாளர்களின் கையடக்க தொலைபேசிகளை சிலர் பலவந்தமாக பெற்றுக்கொண்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். நாடாளுமன்ற செய்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர், அதேபோன்று சுயாதீன செய்தியாளர் ஒருவர் நாடாளுமன்றத்தில் இன்று செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். தமது ஐபோன்களை பயன்படுத்தி வீடியோ பதிவு செய்யவும் குரல் பதிவுகளை எடுக்கவும் அனுமதி வழங்கப்பட்டது. ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு கூட்டத்தின் பின்னர் இவர்களின் தொலைபேசிகள் பறிக்கப்பட்டன.
பறித்தவர்களின் பெயர்களை கூற விரும்பவில்லை. நான் இது குறித்து உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தொலைபேசிகளை சம்பந்தப்பட்டவர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கும் என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தலையெழுத்தையே மாற்றவிருந்த பல சிக்கலான முடிவுகளை எடுக்கக்கூடியிருந்த ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு கூட்டத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இன்றைய தினம் கடும் பரபரப்பு நிலவியிருந்ததை தொடர்ந்து இவ்விடயம் தொடர்பில் போலீசாரை கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ராஜபக்ச 109 வாக்குகளை பெற்று பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன கவிரத்ன 78 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். அதற்கிணங்க 31 மேலதிக வாக்குகளால் அஜித் எம்பி வெற்றி பெற்று பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரதி சபாநாயகர் பதவிக்கு 2 பேர்கள் நாடாளுமன்றத்தில் இன்று முற்பகல் முன்மொழியப்பட்டு இரகசிய வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. பிரதி சபாநாயகர் பதவிக்கு ரோஹிணி கவிரத்னவின் பெயரை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச முன்மொழிந்ததோடு ஜி எல் பீரிஸ் எம்பி அஜித் ராஜபக்சவின் பெயரை முன்மொழிந்திருந்தார். நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகர் தேர்தல் குறித்து இன்று சபை அமர்வில் விவாதிக்கப்பட்டது. இதன்போது பெண் எம்பி ஒருவரை நியமிக்குமாறு பிரதமர் தமக்கு தெரிவித்திருந்தமையால் ரோஹிணி கவிரத்னவை நியமித்ததாக எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டனர். இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சபையில் அமைதியாக இருந்ததை அவதானிக்க முடிந்ததாக நாடாளுமன்ற தகவல்கள் கூறுகின்றன. அதே சமயம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் அஜித் ராஜபக்சவின் பெயரை பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் பிரேரித்திருந்தார். அதே சமயம் எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான வாக்கெடுப்பு மீதான வாத பிரதிவாதங்கள் முழுவதிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மௌனமாகவே இருந்ததாகவும் கூறப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போராட்டத்துக்கான அழைப்பினை தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் விடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மைய இணை அழைப்பாளர் வசந்த சமரசிங்கை கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் ஆட்களை தன்னிச்சையாக கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை முதல் 3 நாட்கள் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். அந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இப்போது அரசு தலைவரின் விலகல் அரசாங்கத்தால் பேசப்படுகிறது. எனவே இந்த அநியாயமான கைதுக்கு எதிராக தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் என்ற வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளோம். கைது செய்யக்கூடாது என காவல்துறை அதிபர் உள்ளிட்ட அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க தீர்மானித்துள்ளோம். தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு மையம் என்ற வகையில் தொழிலாளர் வர்க்கத்தை நாளை 18 தேதி பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பு ரயில் நிலையத்துக்கு முன்பாக வருமாறு அறிவிக்கிறோம் என தெரிவித்துள்ளார். இதே நேரம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மகிந்த ஜெய்சிங்க காலை முகத்திடல் போராட்டத்தில் மட்டுமில்லை, திருடர்கள் வேண்டும், திருடிய பணத்தை திரும்ப கொடுங்கள், திருடர்கள் இல்லாத நாடு ஊழலற்ற நாடு என ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ஒரே குரலில் கூறுகிறார்கள். இந்த நாட்டில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள், அதிபர்கள், உழைக்கும் மக்கள் நாங்கள் கொழும்புக்கு வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற பிரதி சபாநாயகரை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பின் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை இன்னும் கட்டுப்படுத்தி வருவது பசல் ராஜபக்ஷ என்பது நிரூபணமாகியுள்ளதாக எதிர்க்கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இவர்கள் நாடாளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இதனை கூறியதோடு இதன் காரணமாக தம்மால் அரசாங்கத்தில் இணைய முடியாது என்றும் அறிவித்துள்ளனர். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சர் பதவிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தனர். எனினும் நாடாளுமன்றத்தில் இன்று பிரதி சபாநாயகரை தெரிவு செய்யும் போது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரை அந்த பதவிக்கு தெரிவு செய்ய இணக்கம் வெளியிடப்பட்டது. இறுதியில் பசில் ராஜபக்ச தலையிட்டு பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் ஒருவரை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்நிலையில் இன்று முற்பகல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ள எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படியான நிலையில் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டனர். இங்கிலாந்தில் நடைபெற்ற டொட்டஹன் வட்டாரத்திற்கான உள்ளூராட்சி தேர்தலில் ஹன்சர் வேட்டி கட்சியூடாக போட்டியிட்ட ஊவா மாகாண சபை ஆளுநர் ஏஜேஎம் முசமில் மற்றும் வெரோசா முசமில் ஆகியோரின் புதல்வி ஜஸ்னா முசமில் வெற்றி பெற்றுள்ளார். அப்பிரதேசத்தில் இலங்கை வாக்காளர்கள் இல்லாத போதிலும் இந்நகரை தெரிவு செய்து அப்பிரதேசத்தில் தன்னுடைய பிரச்சார சமூக சபைகளை செய்து அங்கு வாழும் வெளிநாட்டவர்கள் மனதை அவர் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மே மாதம் 5 தேதி குறித்த தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இங்கிலாந்தில் உள்ள திறந்த பல்கலைக்கழகத்தில் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் மேலும் ஒரு பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டப்படிப்புகளை நிறைவு செய்து ஜஸ்னா முசமில் சமூக சேவை அமைப்புகளில் தொண்டராக பல்வேறு அமைப்புகளின் உறுப்பினராக இருந்து வயது வந்தவர்களுக்கு உதவுதல், ஹெய்னாஷ் இளைஞர் அமைப்பூடாக சிறுவர்கள் சிறையில் உள்ள பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகள் பராமரிப்பு போன்ற சமூக சேவைகளை செய்து வருகின்றார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது.
நாடாளுமன்றத்தில் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோருக்கும் அவைத்தலைவர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் இடையில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இதன் காரணமாக நாடாளுமன்ற செயற்பாடுகளில் தடங்கல் நிலை ஏற்பட்டது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வுக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஒத்திவைப்பு விவாதம் ஒன்றின் போது தமக்கு அடுத்ததாக நாடாளுமன்றத்துக்கு தலைமை தாங்குவதற்காக தம்மை அழைத்த போதும் அவைத்தலைவர் தினேஷ் குணவர்த்தன் அதனை தடுத்ததாக சாணக்கியன் குற்றம் சுமத்தினார். தம்மை சபைக்கு தலைமை தாங்குமாறு படைக்கள செவிதர் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய தாம் தயாராக இருந்த போதும் தினேஷ் குணவர்த்தன சபாநாயகருக்கு அனுப்பிய சில தகவல்களின் அடிப்படையில் தமக்கு பதிலாக மற்றொருவர் சபைக்கு தலைமை தாங்க அழைக்கப்பட்டமையானது நாடாளுமன்ற உறுப்பினரான தமது சிறப்புரிமையை மீறும் செயலாகும் என்றும் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். தாம் ரணில் விக்ரமசிங்கவின் வர்த்தகம் தொடர்பான விவாதத்தின் போது தாம் சபைக்கு தலைமை தாங்குவதை தினேஷ் குணவர்த்தன விரும்பவில்லை என்றும் சாணக்கியன் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் 13வது நினைவாண்டை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படுகின்ற நினைவேந்தல்களுக்கு அமைவாக பொத்துவில் தொடக்க முள்ளிவாய்க்கால் வரையில் முன்னெடுக்கப்படும் பேரணியானது இந்த திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி எழுச்சியுடன் ஆரம்பமாகியிருந்தது. இன அழிப்பு வாரத்தையொட்டி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் நினைவேந்தல்களுக்கு அமைவாக பொத்துவில் முதல் முள்ளிவாய்க்கால் வரையில் முன்னெடுக்கப்படுகின்ற பேரணியானது நேற்று மாலை திருகோணமலையை சென்றடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் இன விடுதலையை வேண்டி பொத்துவில் தொடக்க முள்ளிவாய்க்கால் வரையான மக்கள் பேரணி பவுனியாவை வந்தடைந்துள்ளது. இன்று பிற்பகல் பவுனியாவை அடைந்த குறித்த பேரணி பவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு சென்றுள்ளது. அங்கு பவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அங்கிருந்து மாக்கொழும்பூடாக நாளைய தின முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நோக்கி செல்ல உள்ளது. பேரணியில் மதகுருமார்கள், சமூக ஆர்வலர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணமாக ஒரு வார காலத்துக்கு தேவையான பால்மா உட்பட உலர் உணவுகள் அடங்கிய 40 மில்லியன் உணவுப் பொதிகளை இந்திய அரசு இலங்கைக்கு அன்பளிப்பு செய்துள்ளது. இந்தியா வழங்கியுள்ள இந்த அன்பளிப்பு பொதிகள் அடங்கிய முதல் தொகையை ஏற்றிய கப்பல் நாளைய தினம் இலங்கையை வந்தடைய உள்ளதாக அத்தியாவசிய உணவு விநியோகம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பாக ஆராய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நியமித்த குழுவின் தலைவர் பஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணம் பதுளை உட்பட நாட்டின் ஏனைய பகுதிகளில் வசிக்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இந்த உணவு பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் காரணமாக உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களை கவனத்தில் கொண்டு 40,000 டன் அரிசி, 500 டன் பால்மா, 137 வகை உயிர்காக்கும் மருந்து உட்பட அத்தியாவசிய பொருட்களை தமிழக அரசாங்கம் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினூடாக நாளைய தினம் இலங்கைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகளை செய்துள்ளது. அண்மையில் நாட்டில் பல பகுதிகளில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களின் போது 71 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கும் சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டது. இதற்கமைய அவர்களுக்கு விரைவில் புதிய வீடொன்றை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தலவத்துக்கோடு பகுதியில் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக 100 வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. அவற்றை விரைவில் நிறைவு செய்து பாதிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் இடம்பெற்ற வன்முறை காரணமாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறவினர்கள் தனித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக நாடாளுமன்றம் தலையிட்டு அவர்களுக்கு விரைவில் வீடுகளை வழங்க தீர்மானித்துள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்றைய தினமும் அனுஷ்டிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி முன்பாக மாணவர்கள் மற்றும் ஊழியர்களால் நினைவேந்தல் நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டது. முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டு ஈகைச்சுடர் ஏற்றி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நாடு முழுவதிலும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை படிப்படியாக ஆரம்பித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகம் உப மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கடிய மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது. மேல் சப்ரகம் உப மாகாணங்களிலும் கண்டி, நுரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்மாந்துட்டை மாவட்டங்களிலும் அதிகரித்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்துட்டை, திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.
இலங்கையில் பேருந்துகளில் பயணப்பைகளுக்கு தடை, அதிரடியாக நடைமுறை. இந்திய உளவுத்துறையின் புலிகள் மீள்வருகை எச்சரிக்கையால் விபரீதம். திடீரென ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்குள் புகுந்த மர்ம நபர்கள், தொலைபேசிகளில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஒளிப்பதிவு, பயந்து நடுங்கிய உறுப்பினர்கள். அஜித் ராஜபக்ஷ எம்பி பிரதி சபாநாயகராக தெரிவு. முதல் அமர்விலேயே மூக்குடைக்கப்பட்ட பிரதமர் ரணில். நாட்டில் மீண்டும் வெடித்தது போராட்டம், இன்றைய அமர்வுடன் சூடு பிடிக்கும் காலை முகத்திடல். பஸ்ஸில் ரகசிய விளையாட்டு ஆரம்பம். ஊவா மாகாண ஆளுநரின் புதல்வி, இங்கிலாந்தில் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி. நாடாளுமன்ற அவைக்கு சாணக்கியன் தலைமை தாங்குவதை தினேஷ் குணவர்த்தன தடுத்தாரா? நாடாளுமன்றில் கடும் தர்க்கம். பவுனியாவை வந்தடைந்த பொத்துவில் முதல் முள்ளிவாய்க்கால் வரை நடை பேரணி. இக்கட்டிலும் ஸ்ரீலங்காவை கைவிடாத இந்தியா, மக்களுக்கு உணவளிக்க செய்த பேருதவி. வன்முறையில் எரிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதில், 71 எம்பிக்களுக்கு புதிய வீடுகள். தமிழ் தார்மீக கடமையில் தவறாத யாழ் பல்கலை இன்றும் திரண்டு கண்ணீரோடு அஞ்சலி. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவ பெயர்ச்சி மழை ஆரம்பம்.